ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவபாலன், சீஃப் ஃபிசியோதெரபிஸ்ட், ரீகல் ஸ்டுடியோ. இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, சயாட்டிக்கா பெயின். நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், சயாட்டிக்காங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இடுப்புலேருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்பு தான் நம்ம சயாட்டிக்கான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சயாட்டிக்கா பெயினை வந்து எப்படி நம்ம குறைக்கலாம்? ஸோ சயாட்டிக்கா பெயின் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் பைரிஃபார்மிஸ்ங்கிற மசில் வந்து டைட் ஆகிறனால நமக்கு இருக்கும். ஸோ அந்த மசிலை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பெயின் எப்படி குறைக்கிறதுன்னு அன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ரெண்டு முட்டையும் மடக்கி வச்சுக்கணும். ஸோ ரெண்டு முட்டையும் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு, ஒரு கால் மேலே இன்னொரு கால் கிராஸ் லெக்காக நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஃபோர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த கிராஸ் லெக் போட்டிருக்க நீயை வந்து ஆப்போசிட் ஹேண்டால் புல் பண்ண போகிறீங்க, ஆப்போசிட் செஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் ஹேண்டால் ஆப்போசிட் நீயை புல் பண்ணி ஹோல்ட் பண்ணால் நல்லா பைரிஃபார்மிஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணலாம். ப்ரீத்திங் நார்மலாக பண்ணுங்கள். இதை வந்து ஒரு 3 times ரிப்பீட் பண்ணலாம். தென் ஆல்டர்னேட்டாக அந்த லெக்குக்கும் இதே மாதிரி பண்ணலாம். சேம் அந்த லெக்கு கிராஸ் லெக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஹேண்ட் மூலயமா ஆப்போசிட் நீயை புல் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறீங்க செஸ்ட்டுக்கிட்ட. ப்ரீத்திங் நார்மலாக பண்ணுங்கள். தென் ரிலாக்ஸ். ஓகே, அடுத்த ஸ்ட்ரெச் சேம் பொசிஷன். இந்த மாதிரி நீ பெண்டிங் பொசிஷன்லேயே வச்சுக்க போகிறீங்க. சேம் அதே மாதிரி கிராஸ் லெக் பண்ண போகிறோம். கிராஸ் லெக் பண்ணிவிட்டு எந்த லெக்கு வந்து கீழே ரெஸ்ட் ஆகிருக்கோ அந்த லெக்கோட தைஸில் ரெண்டு கையால் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டுவர்ட்ஸ் பாடி நம்ம புல் பண்ண போகிறோம், மேலே இழுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாடி கிட்ட வரும்போது நம்ம ஆப்போசிட் நீக்கு புல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பைரிஃபார்மிஸ் மசில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். தென் ரிலாக்ஸ். ஸோ இதை வந்து ஆப்போசிட் நீலையும் நம்ம பண்ணலாம். ஸோ சேம் கிராஸ் லெக் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி எந்த லெக் கீழே ரெஸ்ட் ஆகிருக்கோ அதோட தைஸை புல் பண்ண போகிறோம் டுவர்ட்ஸ் பாடி, அப்போட புல் பண்ணுறோம். தென் ஆப்போசிட் நீக்கு நம்ம செஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். ரிலாக்ஸ். தென் தேர்ட் ஸ்ட்ரெச் எப்படி பார்க்க போகிறோம்னா, இதிலே வேரியேஷன். ஸோ நிறைய பேருக்கு ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ சேம் அதே மாதிரி கிராஸ் லெக் பண்ணிக்க போகிறோம். வித் ஹேண்ட் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வித் டவல் சப்போர்ட் எடுத்துக்க போகிறோம். எந்த லெக்கு வந்து கீழே ரெஸ்ட் ஆகிருக்கோ எந்த லெக் கீழே ரெஸ்ட் ஆகிருக்கோ அந்த லெக்கில் நம்ம டவலை போட்டுட்டு கையால் அப்போட புல் பண்ண போகிறோம். டவலை புல் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு செஸ்ட்டுக்கு புல் பண்ண போகிறோம். தென் ஸோ இதே மாதிரி ஒரு 30 seconds நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ப்ரீதிங் நார்மலாக பண்ணால் போதும். ரிலாக்ஸ். ஸோ தென் ஃபோர்த் ஸ்ட்ரெச் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குப்புற படுக்க போகிறோம். ஸோ அதாவது ப்ரோன் லைங் நம்ம சொல்லுவோம். ஸோ குப்புற படுத்துக்கலாம். ஸோ இந்த பொசிஷன் வந்துட்டு நம்ம லெஃப்ட் நீயை வந்து ரைட் சைடு கிராஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு லெக்கை பேக்வேர்டாகவும் ஆர்மை ஃபார்வேர்டாகவும் மூவ் பண்ணி அப்படியே லையிங் போஸ்டர் போக போகிறோம். இந்த மாதிரி நம்ம லையிங் போஸ்டர் போகும்போது பைரிஃபார்மிஸ் மசில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். தென் ரிலாக்ஸ். இதே ஆப்போசிட் சைட் பண்ணலாம். ஸோ ரைட் லெக்கை லெஃப்ட் லெக்கில் கிராஸ் ஓவர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு பேக்கில் லெக்கையும் முன்னாடி ஆர்மையும் சைமல்டேனியஸாக ஒரே டயத்தில் மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணும்போது பைரிஃபார்மிஸ் மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சை வந்து ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணலாம். இந்த 30 seconds ஹோல்டிங்லையும் ப்ரீதிங் நார்மலாக பண்ணால் பெட்டராக இருக்கும். தென் ரிலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பெயினுக்கான சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சொல்லுவோம் டெஃபினட்டாக. ஸோ கீப் சப்போர்ட்டிங் பிஹெல் ஸ்டுடியோ அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங் பிஹெல் ஸ்டுடியோ. தேங்க்யூ.